பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ள வேண்டும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமித்ஷா நட்டாலாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு ஒரு செய்தி இன்னைக்கு நாளிதழில் முதல் பக்கத்தில் இருக்குது. அந்த நிலைக்கு அதிமுக கொண்டு போயிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அப்படி ஒரு வியூகத்தை அவங்க கட்டமைச்சிருவாங்களா? இது தெலுங்கானா பாணியை பின்பற்றுங்கன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவுக்கு அப்படி ஒரு செய்தி தலைமையிலேருந்து வந்திருந்ததுன்னா வாழ்த்துக்கள். தெலுங்கானாவில் என்ன நிலவரம் அப்படின்னு பாஜகவுக்கு தெரியும். இப்போ ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் இல்லையா, அதனால் அடுத்தது ஆந்திரா எடுத்தோம்னாக்க ஜெகன்மோகன் ரெட்டி குடும்பத்தில் ஒரு பெண்மணிக்கு 15,000 ரூபா வரைக்கும் கொடுத்தாரு. அவர் நிலைமை இப்படி என்னன்னு தெரியும். அதனால் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஊடக மசாலாக்களில் ஒன்று. முந்தையெல்லாம் ஊடகத்தில் 10 பேஜ் வருதுன்னா 10 பேஜில் ஒரு 9 பேஜ் வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள், நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள், ஊர் நடப்பு பிரச்சனைகள், உண்மைகள் இருக்கும். ஒரு பேஜ் மட்டும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். இப்போல்லாம் 10 பேஜில் 10 பேஜும் என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் மாதிரி தான் இருக்குது, சினிமாவுக்கு போட்டியாக தான் இருக்குது. அதனால் கற்பனைகளுக்கு யுவகங்களுக்கெல்லாம் நம்ம இப்போதைக்கு ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறது இல்லை. இல்லை, இப்போ அவங்க தெலுங்கானாவில் சொல்கிறது பாரதிய ராஷ்டிரிய சமிதியை கட்சியை சொல்கிறாங்க. அது வந்து பின்னோக்கி 3வது இடத்துக்கு கொண்டு வந்து 2வது இடத்துக்கு பாஜக வளர்ந்து விட்டது, அதை மையப்படுத்தி தான் சொல்கிறாங்க. அந்த பாணியை நீங்கள் தமிழ்நாட்டில் பின்பற்றுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள், அதிமுக கூட இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் நீங்கள் 2026 கூட்டு வர்றதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காருதா? அது முதல் பக்க செய்தியாக பிரதானமாக இருக்குது. எதிர்ப்படும் இது மாதிரி நிறைய முதல் பக்க செய்திகளெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் சினிமா கதை எழுதுறதுக்கு வேணால் உபயோகப்படுமா இருக்கும். என்ன கேட்டால் இந்த இப்போ இந்த ஊடகத்தில் அச்சு பத்திரிகையில் இருக்கிற ஆசிரியர்கள் ஏதாவது சினிமா துறையில் ஏதாவது தேடுறாங்க போல் இருக்கு, வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா கதை எழுதுறதுக்குன்னு தேடுறாங்க போல் இருக்கு. அதுக்கு ஒரு வெள்ளோட்டமாக முன்னோட்டமாக இந்த மாதிரி ஏதாவது கதை எழுதி பார்த்துட்டு மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு வேணால் ஒரு ஆயத்தமாக கூட இருக்கலாம். உறுதி இல்லாத ஒரு விஷயத்துக்கும் நடக்க முடியாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் பேசி நம்மளுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம்ங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அப்போ 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருப்பூரில் அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்த திருப்பூரில் ஒரு பிரகடனத்தை எடுத்துக்குவோம், தமிழகத்தை மீட்போம், தளராது உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாஜகவுடைய இவ்வளோ ஒரு பாய்ச்சல் 2026 இலக்குன்னு வைத்து போயிட்டுருக்கிறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய போட்டியாக கருதுறீங்களா? அப்போ திமுக வந்து போட்டி கிடையாது, போட்டியிலே கிடையாது திமுக. இல்லை பாஜக போட்டியிலே கிடையாது. ஏன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ள வேண்டும்ன்ற ஒரு பிரதான எண்ணத்தோடு பாஜக தான் நிற்குதுன்னா அப்போ பாஜகவும் ஒரு போட்டியாக வந்து நிற்குமா காலத்தில்? மக்கள் முடிவுக்கிட்டு மக்கள் முடிவு சொல்ல போகிறாங்க, அதை பார்ப்போம். இப்போவே வந்து அதிமுகவுக்கு போட்டியாக வந்துருச்சா, திமுக விந்திருச்சா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சித்தரிப்புகள், தேவையில்லாத கற்பனைகள். எல்லா கட்சியும் அரசியலில் இருக்கிறது அவங்க வளரணுங்கிறதுக்கு தான். அவங்க என்ன வீரம் பேசுகிறோன்னா பேசிட்டு போட்டோம். இதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு வெயிட்டேஜ் இருக்கானா இல்லை? நாளைக்கு அவர் வந்து செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வந்து யூகே போய் படிக்க போகிறோன்னா யூகேயில் கூட தான் பாஜக வளர்றதுக்கு வேலை பார்ப்பார் இல்லையா? யூகேயில் வந்து பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியும் படைத்த ஒரே தனி தலைவர் அண்ணாமலைன்னு கூட போஸ்ட் அடிப்பாங்க. இதெல்லாம் உட்காந்து ஒரு பேச்சாக பேசிட்டு இருக்க முடியுமா? கலை உண்மையில் என்ன, கலை நிலவரம் என்ன, கலை யதார்த்தம் என்ன, அதை பார்த்து பேசுவோம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அரசியல் நகர்வுகள் என்னங்கிறத பார்ப்போம். இல்லை, அந்த படிப்பையே கூட அவங்க பாரதிய ஜனதா தரப்பில் சொல்லும்போது, அண்ணாமலை சொல்லும்போது, படிக்க சொல்கிற ஒரே கட்சி எங்கள் கட்சி, சர்வதேச அரசியலில் படித்து எங்கள் தலைவர் வந்து அரசியல் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டும் சார், என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் வானவெளியே வளைச்சி திருப்பி வளைச்சி திருப்பி நிமி என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். கலை யதார்த்தம் என்ன? தமிழ்நாட்டுக்கு இந்த தேசிய கட்சியினால் அம்மஞ்சலி பிரயோஜனம் கிடையாது. அது பாஜக ஆகட்டும், காங்கிரஸ் தமிழ் இந்த தேசிய கட்சியினால தமிழ்நாட்டுக்கு அம்மஞ்சலி பிரயோஜனம் கிடையாது. இதுதான் கலை நிலவரம், இதை கலை உண்மை. அதையும் மீறி ஒரு தமிழகத்தை ஒரு முன்னணி மாநிலமாக கொண்டு போனதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து அஇஅதிமுக இருக்குது. 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் நம்ம மாத்தடிக்கிறதுக்கான முழு முக்கிய காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதோட பங்களிப்பு. நமக்கு நம்மளோட நோக்கம் தமிழ்நாடு, தமிழக மக்கள், அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏதோ யாரோ ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, பேசிட்டாங்க, வச்சிட்டாங்க, போகிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 இப்போ தமிழ்நாட்டுடைய கலை நிலவரம், கலை யதார்த்தம் அப்படின்றது வந்து தேசிய கட்சிகளுக்கான வாய்ப்பு இங்கே இருக்காது
நம்ம மாநிலம் அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு பார்வையா? பார்வையில் அதான் உண்மை. இதை வந்து எழுதுறதுக்கு பயப்படுற ஊடகம் எழுதாமல் போட்டோம், மிரட்டலுக்கு அடிப்படையின் ஊடகம் மிரட்டி அதுக்கு பயந்து போட்டோம், ஜனநாயகத்தின் நான்காவது தூணில் துணையை காணும் சொல்லி உட்காந்துருக்கிற ஊடகமும் உட்காந்துட்டுருக்கணும். இந்த ஊடகத்தில் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க போறீங்க, சாமர வீசருக்குன்னு சொல்லி திமுகவுக்கு பாஜகன்னு அவங்க என்ன எழுதணும் எழுதிட்டு போட்டோம். கள யதார்த்தம் கள நிலவரம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான். அது 2026 அஇஅதிமுகவுக்கு களம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. எடப்பாடி தலைமையில் மீண்டும் அஇஅதிமுக இங்கே உட்காரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு என்ன கட்டுக்கதை எதுவும் எழுதிட்டு போகிறாங்க. இப்போ அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற போகுது. வார பத்திரிகைகளில் செய்திகள் நிறைய அடிபடுறது என்னென்னா, 100 மாவட்ட செயலாளர்களாக மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்த போகிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாத நிர்வாகிகளுக்கு செக் வைக்க போகிறாங்க, இப்படிலாம் ஒரு இது இருக்குது. இந்த அதிமுக செயற்குழுன்றது வழக்கமான நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வா, இல்லது இது போன்று சொல்லக்கூடிய சிறப்பு சம்பவங்கள் ஏதாவது இருக்குமா? இல்லை, கட்சி ஆரம்பித்த 51 செயற்குழு நடந்ததே இல்லை. இல்லை, நடந்ததே கிடையாது. இனிமேல் என்ன பண்ணாலும் இனிமேல் ஊடகத்தில் அனுமதி கேட்டு தான் பண்ண போட்டிருக்கு அதிமுகவில். உண்மை தானே, செயற்குழு நடந்ததே இல்லை 51. இதை முதல் செயற்குழு நடக்குதில்லை. கட்சியில் வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்ததே இல்லை அதிமுகவில். என்னமோ வேறு எங்கேயுமே நடக்காத விஷயம் அஇஅதிமுக நடக்கிற மாதிரி, அது நடக்கிற அனைத்து விஷயங்களும் என்னமோ பெரிய பலவீனமான விஷயங்கள்ங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் மட்டும் ஏன் பேச்சு பொருளை போகுதுங்கிறத புரியல. உண்மையிலே ஒற்றை தலைமையில் அஇஅதிமுக பயணிக்க துவங்கி இருக்கு. இந்த அஇஅதிமுக விரோதிகள் எல்லாம் ஓரங்கட்டுப்பட்டு அவங்களோட சாயல வெளுத்து போய் திமுக போட்ட திட்டம்லாம் தவிடு பொடியாகி போச்சு. ஜாதி கட்சிங்கிற பிம்மம் சுமத்த முயற்சி பண்ணாங்க, அது தவிடு பொடியாக போச்சு. அதிமுக 4 போச்சு, 5 போச்சு, பிரிஞ்சு எல்லாமே உடச்சிட்டு எடப்பாடியார் ஒற்றை தலைமையில் கரெக்டாக அடுத்த வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஜீர்ணிக்க முடியாதவங்க அடிச்சு விடுற கட்டுக்கதைகள் இதெல்லாம். என் கட்சியில் செயற்குழு கூடவே கூடாதா? அந்த அதிகாரம் பொதுச் செயலாளர் கிடையாது. செயற்குழு கூப்பிட்டு நான் கட்சியோட நலனை பற்றி பேசவே கூடாதா, விசாரிக்க கூடாதா? 100 மாவட்ட செயலாளர் பண்ணிட்டு போகிறோம், இல்லை அது 50 மாத்திரம், இல்லை 1000 மாவட்ட செயலர் எப்படி வேணால் வச்சுக்கிறாது, எங்கள் கட்சியோட பிரச்சனை. வேலை முடிஞ்சு அது இயக்கத்துக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே சாதக பாதங்கள் என்ன விசாரிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. முன்னாடியே இப்படி பண்ண போகிறாங்களா, அப்படி பண்ண போகிறாங்களா, இது கரெக்டாக அது கரெக்டாக எதுக்குது? ஏன் இவ்வளோ சில இயக்கங்களுக்கு சில கட்சிகளுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ பதட்டம் ஆகுது? அது திமுகவில் ஏன் இவ்வளோ பதட்டம்? ஊடகத்தில் ஏன் இப்படி ஒரு சித்தரிப்பு? அவசர அவசரமாக கூடிய சில யா என்ன அவசரம், யாருக்கு அவசரம்? இப்போ நாளைக்கு காலையில் முக ஸ்டாலின் எந்திரிச்சு சாப்பிட்டாருன்னா அவசர அவசரமாக சாப்பிட்ட ஸ்டாலின் எழுதுவீங்க நியூஸு போடுங்களேன், அந்த மாதிரி வேணால் போடுங்களேன். அவசர அவசரமாக தூங்கிய ஸ்டாலின், அவசர அவசரமாக குளித்த ஸ்டாலின், அவசர அவசரமாக பல் தேய்ச்ச ஸ்டாலின், இப்படி போடுங்களேன். வரவே என்ன ஒரு தராதரம் இப்படி தான் ஆயிருமா நம்மளுக்கு நாட்டில்? கட்சியோட விதிகளுக்கு உட்பட்டு பொதுச் செயலாளர் இருக்கிற அதிகாரத்துக்கு அவர் செயற்குழு கூப்பிட்றாரு. கட்சியோட நலன் என்ன, கட்சிக்கு அடுத்த கட்ட பணிகள் என்னங்கிறது ஆலோசனை வழங்க போகிறாரு. அவருக்கு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, பண்ணுறாரு. இது யாருக்கு ஏன் கஷ்டம், யாருக்கு என்ன பிரச்சனை இல்லை? வரட்டுமே, முடிச்சுட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு சாதக பாதகளை பற்றி பேசுவோம். இல்லை, ஒரு பெரிய கட்சி, அதனால் எதிர்பார்ப்புகள் மற்ற கட்சிகளோடையும் இது மாதிரியான பத்திரிகையுடைய செய்திகள்லாம் இருக்கும். ஸோ அதிமுகவை ரொம்ப மிகைப்படுத்தி இவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கற்பனையாக எழுதிட்டு இருக்கிறாங்கன்றீங்களா? மிகைப்படுத்தலை, இல்லை சிறுமைப்படுத்துகிற வேலை இது எல்லாமே. வேணும்னே திட்டமிட்டு அஇஅதிமுக சிறுமைப்படுத்துகிற வேலை, மிகைப்படுத்துகிற வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. 2019 நாடாளுமன்றத்தில் தோல்வி தான், இரட்டை தலைமை தோல்வி தான். இப்போ 2024 தோல்வி தான். ஆனால் இன்னும் 2019 தோல்வி ஒன்றுமே இல்லாத மாதிரி இப்போ தான் பெரிய தோல்வி மாதிரி பேசுறது. உண்மையை வச்சுனா 2019 வாங்கிய வாக்கு வங்கிகள் 18 விழுக்காடு, இப்போ ஒற்றை தலைமையில் வாங்கிய வாக்கு விழுக்காடு வந்து 21.4. மீண்டு வருகிறது அதிமுகன்னு பேசு, பாசிட்டிவாக கூட பேசலாம். ஏன் பேசாமல் இருக்கிறாங்க ஊடகம்? 8 தோல்வி, 10 தோல்வி. ஏன் திமுக பார்க்காத 10 தோல்வியா? 77-87 வரைக்கும் அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்களா திமுக? தோல்வியே பார்க்காத கட்சின்னு ஏதோ இருக்கா? அரசியல் கட்சின்னு ஏதோ இருக்கா? தோல்வியே பார்க்காத அரசியல் தலைவர்னு ஏதோ இருக்காங்களா? இன்னும் அதிமுக நடக்கிற விஷயம் உலகத்தில் எங்கேயுமே வேறு எந்த அரசியல் கட்சியுமே நடக்காத மாதிரி சிறுமைப்படுத்துறது ஒன்றுமே குறிக்கோளாக வச்சு தான் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. ஊடகம் தவறாக நினைக்க வேண்டாம். ரெட் லைட் மீடியான்னு பேசின திமுகவை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த ஊடகத்துக்கு துணிவு இல்லை. நம்மளை இப்படி சொல்லிட்டானேன்னு பொங்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அதிமுக இதுவரைக்கும் ஊடகத்துக்கு உரிய மரியாதை உரிய அங்கீகாரம் இதுவரைக்கும் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் எடப்பாடியார் சொல்கிறது என்ன, நீங்கள் அதிமுகவுக்கு சாதகமாக நீங்கள் ஒன்றும் எழுத வேண்டாங்க, நாட்டு நடப்பு என்னங்கிற உண்மையை மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறது. ஊடகத்துக்கு கொடுக்குற மரியாதை இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்கார் பொதுச் செயலாளர். ஆனால் ஊடகம் தான் அதை புரிஞ்சிக்கல, மிரட்டலுக்கும் ஊட்டலுக்கும் பயந்து வண்டி ஓடிட்டுருக்குது.
இன்றைய ஊடகத்துடைய இந்த நிலைமை செயல்பட பார்த்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு வருத்தமான ஒரு நிலைமை இருக்குது அவங்களுக்கு. உண்மையிலேயே வருத்தம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம், அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுங்க, நிறைய கூப்பிட்டு இது வரைக்கும் பேசியிருக்கோமா, யாரையோ கூப்பிட்டு இது மாதிரி சொல்லியிருக்கோமா, இல்லை மிரட்டியிருக்கோமா, உருட்டியிருக்கோமா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஊடகத்தை தான் மிரட்டியிருக்கோமா. எடப்பாடியார் நிர்வாணமாக ஒருத்தர் ஃபோட்டோ வரைஞ்சான், அது சட்டத்தின் விளைவுகள் என்ன இருக்கோ அதுக்கு தான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைக்கி எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணாலே நைட் ஒன் நைட்டாக குண்டு கட்டா தூக்கிட்டு போய் குண்டா சட்டத்தில் போட்டு ஜெயிலில் போட்டு உட்காந்து வச்சுருக்கீங்க. எவ்வளோ அவலம் நடக்குது, ஊடகம் பட்டவர்த்தனமாக மிரட்டப்படுது. இதெல்லாம் யார் பேசுகிறா, மக்களோட அவலங்களை யார் பேசுகிறா? ஒரு பள்ளிக்கு போகிற மாணவன் பண்டா பிடிக்கிற மாணவோட பேக்கில் கஞ்சா போட்டில் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவலம்லாம் எங்கே நடக்குது? கண்ணுக்கு முன்னாடி வெட்டி கொலை நடக்குதுலாம் சர்வசாதாரணமாகி போச்சு. கூலிப்படையும் கொலை கொள்ளையும் வந்து சர்வசாதாரணமாகி போச்சு. இந்த மக்கள் படுற கஷ்டங்கள், மக்கள் படுற துன்பங்கள் எல்லாம் யார் பேசுகிறா? எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஊடகத்துக்கு. அதனால் ஜனநாயகத்தோட நான்காவது தூண் அதுக்கு தானே இருக்குது. இன்னும் எத்தனை காலத்துக்கு திமுக காப்பாற்றிட்டே இருப்பாங்க? கோர்ட்டில் கேஸ் போனால் கோர்ட்டில் ஜட்ஜு காரி துப்புறாது. கல்விராயமலைக்கு அப்பா அம்மா வேணால் போங்க, போய் பாருங்கள், அங்கே வேணால் பொருளாதாரத்துக்கு எதை வழிவகை பண்ண முடியுமா பாருங்கள், கள்ளச்சாரியத்தை காப்பாற்றுன்னு ஜட்ஜு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கோர்ட்டில். எந்த ஊடகம் பேசிச்சு இதை பற்றி? எந்த ஊடகம் போய் கேட்டாங்க திமுகவை? யாராச்சும் பேசுனாங்களா, யாராச்சும் கேட்டாங்களா? 100 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் முக்கியமா, இருங்காட்டு கோடையில் நடத்துனா என்ன பிரச்சனைன்னு கேட்டு இது வரைக்கும் பதில் இல்லையே. இல்லை, இப்போ இதுதான் அதிமுக பொதுச் செயலாளர் சேலத்தில் பேசியிருக்கிறாரு. கஞ்சா விற்கிறது இருக்குது அப்படின்னாக்கா அதுக்காக ஒரு விளையாட்டு போட்டி வேண்டாம்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்குமா? நாங்கள் இனிமேல் விளையாட்டு போட்டி வேண்டான்னு சொல்லலை, நடத்துகிற இடம் தான் வேண்டாங்கிறோம். ஆஸ்பத்திரி, பொது ஆஸ்பத்திரி இருக்கிறது, மக்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பொதுமக்கள் புழங்குற இடம், அதுக்கு தான் ஒரு ரேஸ் ட்ராக்கே இருக்குது. இருங்காட்டு கோட்டைங்கிற இடத்துல அங்கே ஓட்டினா கார் ஓடாதா? அங்கே உதயநிதி போய் நின்று ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா? அங்கே ஒரு கொடியாச்சான கார் ரேஸ் நடக்காதா? அதுக்குன்னே ஒரு இடம் இருக்குல்ல. அதிமுகவுடைய பார்வை என்பது வந்து இருக்கிற இடம் அதுக்குன்னு இருக்கிற இடத்துல நடத்துங்க இடம், அது அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடத்த வேண்டிய அவசியம், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 100,000 பேருக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கான்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, பொட்டி செய்தியாக வருது. எதை கவனிக்கணும்? 2000 அம்மா மினி கிளினிக் உருவாக்கி கொடுத்தோம், கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தோம், அதில் டாக்டர் இல்லைன்னு சொல்லி அதை மூணாங்க. அம்மா உணவு திட்டமிட்டு நிதி இல்லைன்னு முடக்கினாங்க, கேட்டால் நஷ்டத்தில் ஓடுதுன்னாங்க. மக்களுக்கு அன்றாட அடித்தட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் டெங்கு கேஸ் ரெண்டுன்னு வந்தாலே உடனே ஐயோ அம்மா அப்பான்னு அடிச்சுக்கிட்டு பேசு பேசுன்னு பேசிச்சு ஊடகம். 5 நாள் டெங்கு பாதிப்பு வந்துருச்சா, டெங்கு வந்து தாக்க போகுதா, மக்கள் உயிர் போக போகுதா, குழந்தைகள் உயிர் போக போகுதான்னு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க மக்களை. இப்போ டெங்கு வந்திருக்கு, இப்போ மெனிங்னைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு காய்ச்சல் வருதுன்னு சொல்லி அது பேசிகிட்டு இருக்கு. எங்கே பேசுகிறேன், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எத்தனை கடையில் வந்து குட்காவை பிடிச்சான், எவ்வளோ இது பண்ணோம் அப்படின்னு அதை பற்றி விவரம் பேசியிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய நடவடிக்கைகள் அவர் பேசுகிறாரு. போக்குவரத்துத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வச்சு கொடியசிச்சு புதிய பஸ் வாங்கணும்னு பேசிட்டுருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு சாமர வீசுறதாவது இங்கே இருக்கிறவங்களை என்ன நிர்வாகம், என்ன நடவடிக்கை நடக்குது இங்கே? மக்களோட பிரச்சனையும் மக்களோட மக்களாக யார் நிற்கிறா? எதிர்கட்சியை எடப்பாடியாரில் தவிர்த்து அதிமுக தவிர்த்து யார் நிற்கிறா? அதுக்கு உண்மையாக குரல் கொடுக்க வேண்டிய ஊடகத்தினால இப்போ முடியுதாங்கிறது ஊடகத்தில் இருக்க மனசாட்சி தொட்டே சொல்லட்டுமே. மிரட்டு, நாங்கள் இல்லை, எங்கள்கிட்ட எந்த மிரட்டலும் இல்லை, டிஐபியிலேருந்து எங்கள்கிட்ட எதுவுமே ஃபோனே வரதில்லை, ஒரு நெகட்டிவ் நியூஸ் போட்டால் ஏன் என்ன போட்டிங்க எடுங்கன்னு சொல்லி யாருமே மிரட்டலன்னு சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவின் முன்னணி ஆங்கில ஊடகத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டர் பெண்மணி ஒருத்தவங்க ட்வீட் போடுறாங்க, ஏன் பிஎஸ்பி அம்பேத்கர் செத்ததுக்கு அதிமுகவிலையும் பாஜகவிலையும் மீண்டும் மீண்டும் போய் போய் கேட்டு ஒளிபரப்புறீங்கன்னு, பண்ணாதீங்கன்னு மிரட்டப்படுகிறோன்னு சொல்லி ஓப்பனாக போடுறாங்க. யார் பேசுனா தமிழ்நாட்டில் எந்த ஊடகம் பேசுச்சு? இதாங்க நல்லா வரும், அது உண்மையை பேசினா போதும் தான் கேட்குறோம். அதிமுகவுக்கு சப்போர்ட்டெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. எடப்பாடியார் கொடுக்குற அறிக்கையில் உண்மைத்தன்மை இருக்கா? தீர்வு அதில் கொடுக்குறாரா? இருக்கா? அரசியல் மலிவு அரசியல் பண்ணல, ஆக்கப்பூர்வம்னு எதிர்கட்சி, அதுக்கு தீர்வு இருக்கா? அதை பேசினாலே போதும், இல்லை மக்கள் பிரச்சனையை பேசினாலே போதும். ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏன் பேச விட மாட்டேங்கிறாங்க? இல்லை, ஒட்டுமொத்த ஊடகத்தை நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். முந்தனை ஒரு ஊடகத்தில் வந்துன்னு சொல்லி நான் அதையே மேற்கோள் காட்டுறேன். நான் சொல்லியிருப்பேன்ல, பிரைமரி ஹெல்த் சென்டரில் 100,000 பேர் ஒரு டாக்டர் தான் இருக்குங்கிற அவ்வளோ நிலைன்னு சொல்லிட்டு போயிருப்பேன் இல்லையா? அது ஊடகத்தில் வந்து நான் குறிப்பிடுறேன், ஊடகத்து வந்து செய்தி தானே சொல்லி சொல்கிறேன். ஒட்டுமொத்த ஊடகம் பெரும்பான்மையான ஊடகங்கள் தானே, இல்லைங்கிறது மறுக்க முடியுமா? நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, உணவு அதை மறுக்க முடியுமா? உணவு மறுக்க முடியுமா? இப்போ நீங்கள் நான் சொன்ன கூற்று இல்லை, நீங்கள் சொன்னது முற்றிலும் தவறு, எல்லா ஊடகமும் வந்து இதை தான் பண்ணணும் சொல்ல முடியுமா? இப்போ அதாவது நான் கேட்குறது வந்து என்னென்னா, ஊடகத்துக்கு அப்படி என்ன அதிமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்குதா? ஊடகத்துக்கு அதிமுக மேலே வெறுப்பு இல்லை, ஊடகத்துக்கு சுதந்திரம் இல்லைங்கிறோம்.
ஜனநாயகத்தின் நான்காவது தூண், அவங்க பணி செய்வதற்கான தடை இருக்குங்கிறோம். மிரட்டப்படுகிறார்கள், மிரட்டி உருட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஊடக சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஊடகத்துக்காக தான் நாங்களும் குரல் கொடுக்குறோம். ஊடகத்தை ஊடக பணியும் செய்ய விடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு பட்ஜெட்டுன்னு சொல்லி பேசுகிறீங்க? ஊடகத்தை கூப்பிட்டு எதுக்கு வந்து டிஐபிஐலேருந்து ஃபோன் பண்ணி 6.5 கோடி ரூபா இந்த வருஷத்தோட பட்ஜெட்டுன்னு 4.5 கோடி ரூபா எதுக்கு பேசுகிறேன்? ஊடகத்துலேருந்து எதுக்கு பேசணும்? டிஐபிஐலேருந்து ஊடகத்துக்கு எதுக்கு பேசணும்? அப்போ அதோட அறிகுறி என்ன? அப்போ பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே போடலைன்னா இந்த பட்ஜெட் வராதுன்னு அர்த்தமா என்ன? நான் தான் சொன்னேன், ஒரு முன்னணி நிறுவனத்தை ஊடகத்தை சார்ந்த ஒரு ரிப்போர்ட்டரே எழுதுகிறாங்க இந்த நியூஸை நீங்கள் வந்து போடாதீங்கன்னு தடை பண்ணுறாங்க அப்படின்னா இதை விட பட்டவர்த்தனமான ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும்? ஊடக சுதந்திரம் இல்லை, அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள், இந்த இது மேலே என்ன இருக்குது? அதுக்கு சேர்த்தா நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஊடகத்தை சுதந்திரமாக செயல்பட விடுங்கன்னு சொல்கிறோம். மற்றும் ஒரு நேர்காணல் சந்திப்பு. நன்றி சார். நன்றி.